வணக்கம். போன ரெண்டு வீடியோவில் இந்துக்களின் பண்டைய விமான விஞ்ஞானம் பற்றிய ஒரு புத்தகத்தை சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த அற்புதமான நூல். இது சமஸ்கிருத மொழியில் பரத்வாஜ மகரிஷியால் எழுதப்பட்ட வைமானிக சாஸ்திரம். இது பிற்காலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. புத்தகத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே இந்த நூல் எதை பற்றி சொல்ல வருதுங்கிறது ஓரளவு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், விமானங்களை பற்றி சொல்வது தான் வைமானிக சாஸ்திரம். பரத்வாஜ மகரிஷி எழுதிய வைமானிக சாஸ்திரம் பற்றி தற்காலத்தில் நமக்கு படிக்க கிடைக்கிற மாதிரி தெளிவான நடையில் இருப்பது இந்த புத்தகம்தான். இது மைசூரைச் சேர்ந்த சுப்பராய சாஸ்திரி அவர்களால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு ஆர் எஸ் ஜோஷர் என்பவரால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற விமானங்களை விட பல மடங்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் தயார் செய்தாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தின் மூலமா தெரிய வருது. பரத்வாஜரின் விமான சாஸ்திரம் 8 அத்தியாயங்கள், 100 பிரிவுகள், 500 சூத்திரங்கள், 3000 ஸ்லோகங்கள் மற்றும் 32 ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றிய ரகசிய குறிப்புகளுடன் காணப்படுது. இது தவிர 1923 விமானங்கள் பற்றிய வரைபட விளக்கங்கள் காணப்படுகின்றன. இந்த நூலில் அந்த காலகட்டத்தில் இருந்த 25 விமான சாஸ்திரம் பற்றிய நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட தகவல்கள் இருப்பது ஆச்சரியமான செய்தி. அகஸ்தியரின் சக்தி சூத்திரம், சாகதாயனரின் வாயு தத்துவ பிரகரணா, நாரதரால் எழுதப்பட்ட வியசானல தந்திரா, தூம பிரகரணம், சௌனகர் எழுதிய வஸ்ராயன தந்திரா, நாராயண மகரிஷி எழுதிய விமான சந்திரிகா, கர்கர் அவர்களால் எழுதப்பட்ட யந்திர கல்பா, வாசஸ்பதி எழுதிய யானபிந்து ஆகிய நூல்கள் தகவல் சேகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பல யுகங்களில் இருந்த பலவிதமான விமானங்கள், விமான ஓட்டிகளின் தகுதி, விமானிகளது ஆடைகள் சம்பந்தப்பட்ட விதிகள், விமானத்தில் பறக்கும் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள், விமானத்தின் பலதரப்பட்ட இயந்திர பாகங்கள், விமானங்களை செலுத்துவதற்கான எரிபொருள், விமானத்தின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம் மற்றும் அவற்றை பதப்படுத்தும் முறை, விமானத்தை ஆகாயத்தில் செலுத்தும் போது ஒரு விமானி எதிர்கொள்ள நேரிடும் சூழ்நிலைகள் மற்றும் அவற்றை வெற்றி கொள்ள எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை பற்றிய குறிப்புகளை பெற பரத்வாஜர் மேற்கூறிய நூல்களை பயன்படுத்தினார்னு சொல்லப்படுது. நிலத்திலும் நீரிலும் செல்லக்கூடிய விமானங்கள் பற்றியும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரத்வாஜ மகரிஷி விமானங்களை ஓட்ட பயன்படுத்தக்கூடிய 4 வித எரிபொருள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். வனஸ்பதி, பாதரச வாயு, சூரிய சக்தி, காற்றிலிருந்து நேரடியாக சக்தியை பெறுவது. வைமானிக சாஸ்திரம் என்ற இந்நூல் 31 வகையான எந்திரங்களை குறிப்பிடுகிறது. அவற்றில் சில: முதலாவதாக விஸ்வக்ரியா தர்ப்பணம். இது நாம் பயன்படுத்தும் காரின் பக்கவாட்டில் உள்ள கண்ணாடி போன்ற ஒன்று. வானவூர்தியின் 4 பக்கங்களிலும் உள்ளவற்றை இது விமான ஓட்டிக்கு காட்டும். பாதரசமும் மைக்காவும் கொண்டு தயாரிக்கப்படுவது இது. இரண்டாவது பரிவாசக்ரியா யந்திரம். இது விமானம் தன்னைத்தானே முன் செலுத்த உதவும் யந்திரம். மூன்றாவது தமோகர்ப்ப யந்திரம். வான்வழி தாக்குதல் நடக்கும்போது ஒரு விமானத்தில் இருந்து கொண்டு எதிரிக்கு தெரியாமல் மறைந்து தாக்க விமானத்தை மறைக்கும் கருவி. தமோகர்ப்பம் என்ற விசேஷ கலப்பு உலோகம் இக்கருவி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஹைதராபாத்தில் உள்ள பிர்லா அறிவியல் மையம் மற்றும் மும்பை IIT ஆகியவற்றின் விஞ்ஞானிகள் பண்டைய விமான நூல்களில் குறிப்பிடப்பட்ட உலோகங்களை ஆராய்ந்து அவற்றின் பயன் மற்றும் பலவித விமானங்களில் கட்டுமானத்திற்கு பயன்படும் கலப்பு உலோகங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விமானத்தை தரையிலிருந்து ஆகாயத்தில் செலுத்துவது, அந்தரத்தில் நிறுத்துவது, வானத்தில் குட்டிகரணங்கள் அடிப்பது, சட்டன் வேகத்தை அதிகரிப்பது மற்றும் குறைப்பது, எதிரிகளால் தாக்கப்படும் போது விமானத்தை பாதுகாப்பது போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பது போன்ற விமான ஓட்டிகளுக்கான 32 தொழில்நுட்ப திறமைகள் பற்றி வைமானிக சாஸ்திரம் பேசுகிறது. ஒரு விமான ஓட்டி எதிர்கொள்ளும் 5 விதமான வானிலை சூழ்நிலைகளை பற்றி சௌனக முனிவர் எழுதியிருப்பதை தமது விமான சாஸ்திரத்தில் பரத்வாஜர் சுட்டிக்காட்டியுள்ளார். விமானத்தின் பல்வேறு வகைகள் பற்றி இந்த நூல் தெளிவாக பேசுகிறது. சத்திய மற்றும் திரேதா யுகத்தில் விமானங்கள் மாந்திரிக விமானங்கள் என்று அழைக்கப்பட்டன.
மொத்தம் 25 வகையான விமானங்கள். அவை மனிதர்களின் உடல் திறனாலும் அற்புத சித்திகளாலும் இயக்கப்பட்டன. துவாபர யுகத்தில் விமானங்கள் 56 வகைகளை கொண்ட தாந்திரீக முறையிலானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கலியுகத்தில் விமானங்கள் கிருத்திக முறையிலானவை. இவை எந்திரங்களால் இயங்கக்கூடியவை. அவை 25 வகையானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிச்சக்கர ரதம் என்னும் 3 சக்கரங்கள் கொண்ட காற்றில் செல்லக்கூடிய வாகனம் மற்றும் ஒரு வகை வாயுவின் சக்தியால் இயங்கக்கூடிய ஆகாய ஊர்தியை பற்றியும் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் மூலம் செலுத்தப்படக்கூடிய ரதங்கள் பற்றிய குறிப்பும் உள்ளது. நம்முடைய பண்டைய இதிகாச புராணங்களும் விமானங்களை பற்றிய பல செய்திகளை தருகின்றன. திரிபுர சூரர்கள் ஆகாயத்தில் பறக்கவும் நிலத்திலும் நீரிலும் செல்லக்கூடிய நகரங்களை நிர்மாணித்திருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இராமாயணத்தில் வால்மீகி முனிவர் விளக்கும் புஷ்பக விமானம் காற்றில் நகரும் ஒரு நகரமாகவே விளங்கியது. இராவணன் குபேரனிடமிருந்து இதை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. ராமர் சீதையை மீட்டு வந்த பிறகு இராவணனிடமிருந்து அந்த விமானத்தை பறிமுதல் செய்து குபேரனிடம் ஒப்படைத்ததாக இராமாயணம் சொல்கிறது. பாகவதத்தில் சிசுபாலனின் நண்பன் சால்வன் கிருஷ்ணன் மீது ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தும்போது அவன் பயன்படுத்திய விண்வெளி களம் சௌபா என்ற பெயர் கொண்ட இரும்பினால் செய்யப்பட்டு உறுதியாக விளங்கியதாக தெரிகிறது. அது மறைந்தும் மீண்டும் தோன்றியும் மாயாஜாலமாக தாக்கும் சக்தி உடையது. தன்னிடமிருந்து மேலும் பல விமானங்களை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது. உண்மையில் அது விமானமல்ல, ஒரு ஆகாய நகரம். கௌடின்யர் நிர்வாக கொள்கைகளை பற்றி கூறும் தமது அர்த்தசாஸ்திரத்தில் விமான ஓட்டிகளுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அரசு அளிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் குறிப்பிடுகிறார். விமான ஓட்டிகளை சௌபிகாஸ் என்றும் வான்வெளி போரில் ஈடுபடுபவர்களை ஆகாச யோத்தா என்றும் கௌடில்யர் அழைக்கிறார். தற்காலத்தில் நமது நவீன ரக விமானங்கள் சூடான வாயுக்களை எரிப்பதன் மூலம் செலுத்தப்படுகின்றன. உண்மையில் நாசாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வைமானிக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதரசத்தை பயன்படுத்தும் தொழில்நுட்ப உத்திகள் மற்றும் போஜ அரசர் எழுதிய சமரங்கன சூத்திரதாரா என்ற நூலில் தரப்பட்டுள்ள நுணுக்கங்களை பின்பற்றி ஆராய்ச்சி செய்து அதன் விளைவாக பாதரச ஓர்டெக்ஸ் எந்திரங்களை வடிவமைப்பதில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய வானவியல் பற்றிய பல செய்திகள் சதபத பிரமாணம், ஹரிவம்சம், மார்க்கண்டேய புராணம், விஷ்ணு புராணம், உத்தரராமசரிதம், ஹர்ஷசரிதம், விக்ரமோர்வசியம், சீவக சிந்தாமணி போன்றவற்றில் காண கிடைக்கின்றன. நவீன கண்டுபிடிப்புகளாக ரேடார் மூலம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வகை பொருளை நவீன விஞ்ஞானி வாரணாசி பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பேராசிரியர் டோங்ரே தமது ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்துள்ளார். இந்த ஆராய்ச்சி பரத்வாஜரின் வைமானிக சாஸ்திரத்தின் அடிப்படையிலேயே செய்யப்பட்டது. அண்மையில் சீன அரசு திபெத் பகுதிகளில் கிடைத்த சமஸ்கிருத கையெழுத்து பிரதிகளை சண்டிகர் பல்கலைக்கழக பேராசிரியர் ருத்ரேனாவிடம் கொடுத்து அவற்றில் எழுதியிருப்பதை கண்டறிந்து சொல்லும்படி கோரியுள்ளது. ருத்ரேனா இந்த கையெழுத்து பிரதிகள் நட்சத்திரங்களுக்கு இடையிலான பயணம் மற்றும் ஈர்ப்பு விசையின் அடிப்படையிலான வான்வழி பயணங்கள் பற்றிய பல செய்திகளை உள்ளடக்கியுள்ளன என்று கூறுகிறார். மேலும் அவர் இத்தகைய அற்புத சாஸ்திரங்கள் எனப்படும் எந்திரங்களின் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் மனிதர்களை வேற்று கிரகங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடும் என்றும் கூறுகிறார். இத்தகைய செய்திகளின் மூலம் வானவியலில் உன்னத நிலையினை வேத காலத்திலேயே நமது பாரதம் அடைந்திருந்தது என்பது உறுதி செய்யப்படுகிறது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த பதிவில் பேசப்பட்ட வைமானிக சாஸ்திரம் என்ற புத்தகத்தின் PDF வடிவ நூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.